பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இது அதிகமாய் பரீட்சையப்பட்ட ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, எல்லா திருமண வைபவங்களிலும் மன தம்பதிகளை ஆசீர்வதித்து இந்த சங்கீதத்தை வாசிப்பது வழக்கம். ஆனால் இன்றைய தியானத்திற்காக இந்த அருமையான சங்கீதம் முழுவதையும் நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது இந்த சங்கீதத்தினுடைய முதல் திறவுகோல் வார்த்தை என்று சொன்னால் முதலாம் வசனமும் நான்காம் வசனமும், அதுவும் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து என்கிற ஒரு வார்த்தை. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் எல்லா மனுஷர் மேலும் காணப்பட வேண்டியது அவசியம். வேதம் இவ்விதமாய்த்தான் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம், அதில் நான் வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். ஆகையால் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுவதுதான் எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்? உபாகமத்தின் புஸ்தகம் 5 நான் வாசிக்கும் போது இவ்விதமாக 29 வசனத்தில் வாசிக்கலாம். 5:29, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அவர்கள் நன்றாயிருக்கும்படிக்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் வசனத்தை வாசிக்கிற வேளையில் எல்லா இடங்களிலேயும் தேவனுக்கு பயந்த மனுஷர்களை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் நீதிமொழிகள் 8:13 வாசிக்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 14:2 எழுதப்பட்டிருக்கிறது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறார். நீதிமொழிகள் 14:26 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தருடைய செழிப்பை கண்டடைவான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளுகிறோம். அங்கே 28:20 வசனத்தை நான் வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர் யாரோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இங்கே 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் முதலாவது நாம் பார்ப்போமானால், அங்கே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான், இஸ் அ பிளஸட் மேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதம் அந்த பாக்கியவான் என்று சொன்னால் உலக பிரகாரமான ஆஸ்தி சம்பத்து ஐஸ்வர்யம் இவைகளை பார்க்கிறோம், அவன் கர்த்தரை தனக்கு சொந்தமாய் கொண்டிருப்பது ஒரு பெரிய பாக்கியமான காரியம். கர்த்தரை தங்களுக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனம் எப்படிப்பட்டது? அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ பாக்கியவான் யார் என்றால் கர்த்தரை தனக்கு சொந்தமாய் கொண்டவன், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். இங்கே வசனத்தில் வாசிப்போமானால் பிரசங்கின் புஸ்தகம் 8:12 வசனத்தில், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து
நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நன்றாயிருப்பான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஆபிரகாமை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் கடைசி நாட்கள் நான் வாசிக்கும் போது அவன் முதிர் வயதிலும் என்ன செய்யப்பட்டான், ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். 24:1 நான் வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆபிரகாம் முதிர் வயதுள்ளவனாயிருந்தான், கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தான் எழுதப்படும். யோபின் புஸ்தகம் 1:10 முதல் வசனம், யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனாயிருந்தான், கர்த்தர் அவன் எல்லா சிறையிருப்பையும் மாற்றி இரட்டிப்பாய் அவனை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. கொர்நேலியோ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் காணப்பட்டான். அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ள அந்த இரட்சிப்பின் மார்க்கத்தை அறியும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டு தம்முடைய தூதனை அனுப்பினார். பேதுருவை வரவழைத்தான். அவன் அவனுடைய குடும்பமும் அவனுடைய உற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட ஏதுவாக இருந்தது. நித்திய ஜீவனுக்கு அவகாசிகளாய் மாற்றப்பட்டார்கள். காரணம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த காலிலிருந்த 7 காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்கிறேன். முதலாவது, கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய், சாப்பிடுவாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு முதலாவது வேலை வாய்ப்பை தருகிறார். வேலை இல்லாமல் இருந்தால் அவன் பாக்கியவான் அல்ல. ஆகினால் முதலாவது வேலையை அவனுக்கு தருகிறார், நல்ல வேலை வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த வேலையிலே அவனுக்கு என்னத்தை கொடுக்கிறார் என்றால் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கட்டளையிடுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆங்கிலத்தில் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ வேலையோடு கூட கத்திரத்தை கொடுக்கிறார், செழிப்பை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். நீங்கள் பாருங்கள், வேலை இல்லாத எந்த மனுஷனுக்கும் எந்த நன்மையும் யாரும் இந்த உலகத்தில் தரவே மாட்டாங்க. இவன் வேலை இல்லாமல் வேலை வெட்டியாக இல்லாமல் சுற்றிட்டு தெரியுதான் தான் பேசுகிறவளாக இருப்பார். ஆனால் அதே மனுஷன் ஒரு வேலை செய்கிறவனாக இருப்பான் என்றால் அவனை உலகத்தார் பார்த்து சொல்வார்கள், இவனுக்கு எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி அவனை போற்றுகிறவர்களாக அவனுக்கு எல்லா நன்மைகளையும் தருகிறவர்களாய் காணப்படுவார்கள். 2 காரியம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேலை வாய்ப்போடு கூட கர்த்தர் ஒரு மனைவியை தருகிறார். வசனத்தில் நான் வாசிக்கிறோம், ஆதாமுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்கினார் என்று சொல்லி. அதனால் கர்த்தர் மனைவியை தருகிறார். வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அங்கே நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:22 வசனத்தை வாசிப்போமா. மனைவியை கண்டடைகிறவன் உண்மை நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் என்ன செய்கிறான். அப்போ பாருங்கள், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் அவனுக்கு கிடைக்கிறது. 19:14 வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்போ கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பார்க்கணும். அதுவும் எப்படி இருப்பாலாம், வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போல காணும், திராட்சை கொடியை போல இருப்பால் எழுதப்பட்டிருக்கு. செடியில் கனி வராது, கொடியிலே தான் கனி வரும். அப்போ மனைவி கொடியை போல் இருக்கிறாள், அவள் என்னத்தை கொடுப்பாள், கனி தருகிறவளாய் காணப்படுவாள். கனி என்ன, கனி என்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டது, அது இன்பமானது, அது மகிழ்ச்சியை தருகிறது. அதன் மூலமாய் அநேகர் என்ன செய்யப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வசனத்தில் நாம் பார்ப்போமானால் அங்கே ஒரு கனி உண்டாயிருக்குமானால் எவ்வளவு மகிழ்ச்சி அந்த வீட்டார், அது நன்றாய் பழுத்ததும் வாங்கி எடுத்து சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு காரியம். அதுவும் திராட்சை என்று சொல்லுகிற போது அது முகக்கலையை உண்டு பண்ணுகிறது, அதன் ரசம் கண்ணீர்களை வளர்க்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. திராட்சை ரசம் முகக்கலையை உண்டு பண்ணும். நான் வசனத்தில் நான் வாசிப்போமானால் சங்கீதங்களின் புஸ்தகம்
எடுத்து வாசித்தல்லாம். சங்கீதம் தானியம் வாசிங்க, 104 சங்கீதம் 15 வசனத்தை பாருங்கள். மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும் திராட்சை ரசம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ மகிழ்ச்சியை மனைவியானவள் என்ன செய்கிறவள், கொடுக்கிறவள். 3 காரியம் அத்துடைய வசனத்தில் நாம் பார்ப்போமானால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 52:8 வாசிக்கிற வழியில், நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன், நான் கர்த்தரை என்ன செய்திருக்கிறேன், நம்பி இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஒளிவ மரம் நன்றாய் வளரும், ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அதனுடைய தரையில் அதை சுற்றிலும் ஏராளமான ஒளிவ மர கன்றுகள் வளர்ந்து கொண்டே இருக்குமா. அது ஒரு செழிப்பை காட்டுகிறது, ஆசீர்வாதத்தின் ஒரு மேன்மையை காட்டுகிறது. அதனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். உங்கள் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கிடவீர்கள், அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி ஒன்று விட்டு விலக்குவே என்று எழுதப்பட்டிருக்குது. மலடும் கற்பம் விழுகிறதும் தேசத்தில் கேட்கப்படுவது இல்லை என்று சொல்லி யாத்திராகமோ 25:22 வசனத்துக்கு பிறகு நாம் வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அடுத்தபடியாய் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, சியோனிலிருந்து ஆசீர்வாதம். கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் எங்கே இருக்கிறார், வட பர்வதங்களில் உள்ள சியோனிலே கர்த்தர் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். பாருங்கள், 48 சங்கீதம் அங்கே 2 வசனத்தில், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட பர்வதத்தில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் மகா சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்படியானால் சியோனிலே கர்த்தர் இங்கே இருக்கிறார். வட பர்வதத்தில் உள்ள சியோனிலே அவர் தம்முடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அங்கிருந்து என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். எபேசியருக்கு எழுத நிருபத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா, 2:6 வசனத்திலே பாருங்கள், 7 வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செய்கிறார், உட்காரும்படிக்கு செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் அவரோடு கூட காணப்படுகிற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, எருசலேமின் நன்மையை என்ன செய்வாய், காண்பாய். எருசலேம் பரிசுத்த நகரம், அங்கே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது, அங்கே அதனுடைய நன்மையை நாம் என்ன செய்வோம், காண்போம் என்று எழுதப்பட்டிருக்கு. எருசலேமுக்குரிய நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் காணும்படிக்கு செய்கிறவர். கடைசி வசனம் அங்கே 6 128 நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் என்ன செய்வாய், காண்பாய். கர்த்தர் பிள்ளைகளின் பிள்ளைகளை தருகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது. அந்த ஆசீர்வாதத்திற்கு இணையான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து வசனத்தை நிறுத்த விரும்புகிறேன். வாசிப்போம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50 அங்கே 23 வசனத்தை பாருங்கள். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த
மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் என்ன செய்யப்பட்டார்கள்? அழுத்தப்பட்டார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணும்படிக்கு கத்தர் செய்கிறவர். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மாத்திரமில்லை, கடைசியை நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேலின் சமாதானத்தை என்ன செய்வாய்? காண்பாய். இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும், அந்த சமாதானத்தை நீ காண்பாய் என்று எழுதப்படும். இவர்களெல்லாம் யாருக்கு என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவனுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆகையால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால் இந்த ஏழு ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, வேதத்தில் சொல்லப்படுகிற ஏராளமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிறவராய் காணப்படுவார். நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு ஜீவிப்போமானால் இந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் பரிபூர்ணமும் ஆசீர்வாதமும் உண்டாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம்.